எனதருமை நாட்டு மக்களே வணக்கம் கொரோனாவின் இந்த காலகட்டத்தில் உலகம் முழுவதிலும் பல மாற்றங்கள் ஏற்பட்டு வருகின்றன இன்று தனிநபர்களுக்கிடையே ஒரு மீட்டர் இடைவெளி கட்டாயமாக இருக்கும் அதே வேளையில் இந்த சங்கடகாலம் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே மேலும் நெருக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஆனால் இத்தனை நீண்ட காலம் வரையிலும் ஒன்றாயிருப்பது எப்படி இருப்பது நேரத்தை எவ்வாறு செலவிடுவது ஒவ்வொரு கணத்தையும் எப்படி மகிழ்ச்சி நிறைந்ததாக கழிப்பது என்பது ஒரு கேள்வி பல குடும்பங்கள் இடர்களை சந்திக்க நேர்ந்தது பாரம்பரியமாக நமது குடும்பங்களில் இருந்து வந்த கலாச்சார சூழல் இல்லாத நிலை இன்று நிலவுகிறது இதன் காரணமாக இந்த சங்கடமான சூழலை கழிப்பதிலும் கூட குடும்பங்களுக்கு சிக்கல் ஏற்பட்டது ஆனால் இதில் ஒரு மகத்துவமான விஷயம் இருக்கிறது என்ன அது ஒவ்வொரு குடும்பத்திலும் யாராவது மூத்தவர் இருப்பார்கள் கதைகளைச் சொல்லுவார்கள் வீட்டில் ஒரு புதிய உத்வேகம் பிறக்கும் ஒரு புதிய ஆற்றல் ஊற்றெடுக்கும் நமது முன்னோர்கள் ஏற்படுத்தியிருந்த நெறிமுறைகள் இன்று எத்தனை தேவையானவையாக மகத்துவம் வாய்ந்தவையாக இருக்கின்றன என்பது அவை இல்லாத இன்றைக்கு நமக்கு உரைக்கிறது இப்படிப்பட்ட ஒரு நெறிமுறைதான் நான் முன்னர் சொல்லுதல் என்ற ஸ்டோரி டெல்லிங் நண்பர்களே மனித நாகரீகம் எத்தனை தொன்மையானதோ அதே அளவுக்கு தொன்மையானது கதைகளின் வரலாறும் வே தர் இஸ் அ சோல் தெர் இஸ் அ ஸ்டோரி எங்கே ஆன்மா இருக்கிறதோ அங்கே ஒரு கதையும் உண்டு கதைகள் மனிதர்களின் படைப்பாற்றலையும் புரிந்துணர்வையும் முன்னிறுத்துகின்றன ஒரு தாய் தன் குழந்தைக்கு உணவு ஊட்டும் வேளையிலோ அந்த குழந்தையை தூங்க வைக்கும் வேளையிலோ கதைகளின் வல்லமை என்ன என்பதை நம்மால் பார்க்க முடியும் உணர முடியும் நான் என் வாழ்க்கையின் பெரும்பகுதியை சுற்றித் திரியும் ஒரு துறவியைப் போலவே வாழ்ந்து வந்திருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய கிராமம் புதிய மனிதர்கள் புதிய குடும்பங்கள் என என் வாழ்க்கை இருந்து வந்தது நான் குடும்பங்களின் மத்தியில் இருக்கும்போது குழந்தைகளோடு கண்டிப்பாக அளவளாவுவேன் சில வேளைகளில் சரி நீங்கள் எனக்கு ஒரு கதை சொல்லுங்களேன் என்று கேட்பேன் இல்லைங்க நாங்க கதை சொல்லல நகைச்சுவை துணுக்குகளை சொல்லுகிறோம் நீங்களும் எங்களுக்கு ஏதாவது நகைச்சுவை துணுக்குகளை சொல்லுங்கள் என்பார்கள் அதாவது அவர்களுக்கு கதைகள் பற்றி எந்த ஒரு அறிமுகமும் இல்லை என்பதை பார்த்தபோது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் அவர்களுடைய பெரும்பாலான வாழ்க்கை நகைச்சுவை துணுக்குகளோட குறுகிப் போயிருந்தது நண்பர்களே கதை சொல்லுவது என்ற ஒரு வளமான பாரம்பரியத்தின் சொந்தக்காரர்கள் நாம் நம் நாட்டிலே ஹிதோபதேசம் பஞ்சதந்திரம் போன்ற பாரம்பரியம் உடையவர்கள் என்பது நமக்கு பெருமிதம் அளிக்கும் விஷயம் இங்கே பசு பட்சிகள் தேவதைகள் அடங்கிய ஒரு கற்பனைமயமான உலகம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது இதன் மூலம் விவேகம் புத்திகூர்மை நிறைந்த விஷயங்களை எளிதாக புரிந்து கொள்ள ஏதுவாகிறது நம் நாட்டிலே கதைகளுக்கான ஒரு பாரம்பரியமே உண்டு சமயக் கதைகளைச் சொல்லுவதற்கெனவே ஒரு பழமையான வழிமுறை உண்டு இதிலே கதா அடங்கும் நம் நாட்டிலே பல வகையான நாட்டுப்புற கதைகள் புழக்கத்தில் இருக்கின்றன தமிழ்நாட்டிலும் கேரளத்திலும் கதைகள் சொல்லும் மிக சுவாரஸ்யமான பாணி இருக்கிறது இதை வில்லுப்பாட்டு என்று அழைக்கிறோம் இதிலே கதைகளும் இசையும் என்ற மிக கவர்ச்சிகரமான இணைவு காணப்படுகிறது இந்தியாவில் பொம்மலாட்டம் என்ற ஒரு உயிர்ப்புடைய பாரம்பரியமும் உண்டு இப்போதெல்லாம் அறிவியல் மற்றும் அறிவியல் புதினத்தோடு இணைந்த கதைகளைச் சொல்லும் பாங்கு மக்கள் மத்தியிலே மிகவும் பிரபலமடைந்து வருகிறது பலர் கிஸ்ஸா கோயி கலையை முன்னெடுத்துச் செல்ல மேற்கொண்டு வரும் முயற்சிகள் பாராட்டுக்குரியவை காதா ஸ்டோரி டாட் இன் என்ற ஒரு இணையதளம் பற்றிய தகவல்கள் கிடைத்தன இதை அமர் வியாஸ் அவர்களோடு வேறு சிலரும் நடத்தி வருகிறார்கள் அமர் வியாஸ் அவர்கள் ஐஐஎம் அகமதாபாத்தில் எம்பிஏ படிப்பு படித்த பிறகு அயல் சென்று மீண்டும் நாடு திரும்பினார் இப்போது பெங்களூருவில் அவர் வசித்து வருகிறார் சில நேரம் ஒதுக்கி கதைகளின் உலகத்தோடு தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார் இந்த வகையாக அவர் மிக சுவாரஸ்யமான ஒரு பணியை ஆற்றி வருகிறார் இவருடைய முயற்சியைப் போலவே வேறு பலரும் ஊரகப் பகுதி இந்தியாவின் கதைகளை மிகச்சிறப்பான வகையிலே பிரபலப்படுத்தி வருகின்றார்கள் வைஷாலி வியவஹாரே தேஷ்பாண்டே போன்ற பலர் இதை மராட்டி மொழியிலும் வெகுஜனங்களின் விருப்பமாக மாற்றி வருகிறார்கள் சென்னையைச் சேர்ந்த ஸ்ரீவித்யா வீரராகவன் அவர்களும் நமது கலாச்சாரத்திற்கு இசைவான கதைகளை பரப்பி வருவதில் ஈடுபட்டிருக்கிறார் போல கதாலை மற்றும் தி இந்தியன் ஸ்டோரி டெல்லிங் நெட்வொர்க் என்ற பெயர் கொண்ட இரண்டு இணையதளங்களும் இந்த துறையில் மிகச்சிறப்பான பணிகளை ஆற்றி வருகின்றன கீதா ராமானுஜன் அவர்கள் கதாலயா டாட் கதைகளை ஒன்று இருக்கிறார் அதே வேளையில் தி இந்தியன் ஸ்டோரி டெல்லிங் நெட்வொர்க் வாயிலாகவும் பல்வேறு நகரங்களில் பல்வேறு கதை சொல்பவர்களுடைய ஒரு வலைப்பின்னலும் தயார் செய்யப்பட்டு வருகிறது பெங்களூருவில் விக்ரம் ஸ்ரீதர் என்பவர் அண்ணலோடு தொடர்புடைய கதைகளில் உற்சாகம் காட்டி வருகிறார் மேலும் பலர் இந்த துறையில் செயலாற்றி கொண்டிருக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் அவர்களை பற்றி சமூக ஊடகங்களில் பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்று நம்மோடு பெங்களூரு கதை சொல்லும் சங்கத்தைச் சேர்ந்த சகோதரி அபர்ணா ஆத்ரேயாவும் பிற உறுப்பினர்களும் இணைந்து இருக்கிறார்கள் அவர்களோடு உரையாடி அவர்களுடைய அனுபவம் என்ன என்று தெரிந்து கொள்வோம் மதிப்பிற்குரிய நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க அபர்ணா அவர்களே நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஐயா முன்னால பெங்களூரு கதை சொல்ற நீங்கள் எங்களை போன்ற கலைஞர்களை இந்த மேடைக்கு அழைச்சு பேச சொன்னதுக்கு சங்கத்தின் தரப்புல உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிய சொல்லிக் கொள்றதுல பெருமைப்படுறேன் உங்களுடைய குழுவினர் அனைவரும் அங்க உங்களோட குழுமி இருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் ஆமா ஐயா கண்டிப்பா சரி நல்லதா போச்சு உங்களின் குழுவினரை கொஞ்சம் அறிமுகப்படுத்துங்களேன் மனதின் குரல் நேயர்களுக்கு அவங்களோட அறிமுகமும் கிட்டும் அதே வேளையில அவங்க எப்படிப்பட்ட ஒரு பெரிய இயக்கத்தை நடத்தி வராங்க அப்படிங்கறதும் புரிய வரும் இல்லையா ஐயா நான் அப்பர்ணா ஆத்திரேயா ரெண்டு குழந்தைகளுக்கு அம்மா இந்திய விமானப்படையில ஒரு அதிகாரியோட மனைவி இத தவிர கதை சொல்றதுல எனக்கு ரொம்ப ஆர்வம் உண்டு நான் கதை சொல்ல ஆரம்பிச்சு சுமார் பதினஞ்சு ஆண்டுகள் ஆயிடுச்சு முன்னால நான் மென்பொருள் துறையில பணியாற்றிக்கிட்டு இருந்தேன் அப்ப நான் சிஎஸ்ஆர் என்று அழைக்கப்படுற பெரு சமூக பொறுப்பு திட்டங்களை தன்னார்வ அடிப்படையில நிர்வகித்து வந்தேன் அந்த நிலையில ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு கதைகள் மூலமா கல்வி அளிக்கிற வாய்ப்பு கிடைச்சது நான் சொல்ற கதையெல்லாம் என் பாட்டி சொல்ல கேட்டிருக்கேன் இந்த கதையெல்லாம் சொல்லும் போது குழந்தைகளோட நான் கண்ட சொல்லால சொல்லவே முடியாது இத பார்த்த உடனே கதை சொல்றதே என்னோட வாழ்க்கையோட ஒரு லட்சியமா கொள்ள வேண்டும் அப்படின்னு முடிவு செஞ்சிட்டேன் ஐயா சரி உங்களோட குழுவுல வேற யாரெல்லாம் அங்க இருக்காங்க என்னோட சைலஜா சம்பத்தும் இருக்காங்க ஐயா வணக்கம் ஐயா வணக்கங்க என் பேரு சைலஜா சம்பத் நான் முதல்ல ஆசிரியரா பணியாற்றி வந்தேன் என்னுடைய குழந்தைகள் வளர்ந்த பின்னாடி நாடகத்துறையில பணியாற்ற தொடங்கின நிறைவா கதைகள் சொல்றதுதான் மிக அதிகமான நிறைவு காண்றேன் நன்றி வணக்கம் ஐயா வணக்கங்க என் பெயர் சௌமியா ஸ்ரீனிவாசன் நான் ஒரு மனோ தத்துவ வல்லுனர் என் பணியினுடைய நான் பெரியோர் குழந்தைகள் என அனைவருக்கும் கதைகள் வாயிலாக மனிதர்களில் காணப்படும் நவரசங்களை தட்டி எழுப்பும் முயற்சியில் ஈடுபடுகிறேன் கூடவே இதைப் பற்றி உரையாடலிலும் ஈடுபடுகிறேன் குணப்படுத்தவல்ல மாற்றம் ஏற்படுத்தவல்ல கதை கூறுதல் என்பதே எனது இலக்கு வணக்கம் ஐயா வணக்கங்க நான் அபர்ணா ஜெய்சங்கர் என்னுடைய தாய்வழி தாத்தா பாட்டி தந்தை வழி பாட்டி ஆகியோருடன் நாட்டின் பல பாகங்களிலும் வசிக்கும் நல்வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது ராமாயணம் புராணங்கள் கீதை பற்றிய கதைகளின் பாரம்பரியம் ஒவ்வொரு இரவும் எனக்கு கிடைத்தது பெங்களூரு கதை சொல்லும் சங்கம் போன்ற அமைப்பில் ஒரு கதை சொல்லுபவர் என்ற வகையில் நான் இணைவது மிக இயல்பான விஷயமாக ஆனது என்னுடன் என்னுடைய தோழி லாவண்யா பிரசாதும் இணைந்திருக்கிறார் லாவண்யா அவர்களே வணக்கம் வணக்கம் ஐயா நான் தொழில் பூர்வமாக கதை சொல்பவராக மாறியிருக்கும் ஒரு மின்துறை பொறியாளர் என் தாத்தாவிடம் இருந்து கதைகளை கேட்டு வளர்ந்தவள் நான் நான் மூத்த குடிமக்களோடு இணைந்து பணியாற்றுகிறேன் ரூட்ஸ் அதாவது வேர்கள் என்ற எனது சிறப்பு செயல் திட்டத்தில் இந்த மூத்தோரின் குடும்பங்களுக்காக நான் அவர்களின் வாழ்க்கை கதைகளை ஆவணப்படுத்த உதவி வருகிறேன் லாவண்யா அவர்களே உங்களுக்கு பல பாராட்டுகள் நன்றி ஐயா நன்றி நீங்களே இப்ப சொன்னது மாதிரி நானும் ஒரு மனதின் குரல் நிகழ்ச்சியில எல்லார்கிட்டேயும் என்ன சொல்லியிருந்தேன்னா உங்க குடும்பத்துல தாத்தா பாட்டி எல்லாம் இருந்தா அவங்களுடைய சிறுவயது நினைவுகள் பத்தி கேட்டு அவற்றையெல்லாம் பதிவு செஞ்சுக்குங்க இது ரொம்ப பயனுடையதா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நீங்க எல்லாரும் உங்களை பத்தி அறிமுகங்களை போது அதுல உங்களுடைய கலை உங்களோட தகவல் பரிமாற்ற திறன் இதெல்லாம் மிக குறைந்த சொற்கள்ல மிகச் சிறப்பான வகையில் சொல்லியிருந்தீங்க அந்த வகையில உங்க எல்லாருக்கும் என் பாராட்டுகளை தெரிவிச்சக்கிறேன் நன்றி ஐயா இப்போ மனதின் குரல்ல உங்க கதைகளை கேட்க நம்ம நேயர்கள் ரொம்ப ஆவலோட காத்துக்கிட்டு இருக்காங்க 1 2 கதைகளை உங்களால சொல்ல முடியுமா சரி நாம் இப்போது ஒரு ராஜா பத்தின கதையை கேட்கலாம் அந்த ராஜாவோட பேரு கிருஷ்ணதேவராயர் அவரோட ராஜ்யத்தோட பேரு விஜயநகரம் நம்ம ராஜா இருக்காரே அவர் நிறைய நல்ல குணம் படைச்சவர் அவரை பத்தி குறை சொல்லியே ஆகணும்னு சொன்னா அவருக்கு தன்னோட மந்திரியான தெனாலிராமன் மேல ஏகப்பட்ட அன்பு இருந்துச்சுங்கிறது அவருக்கு நல்ல சாப்பாடு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்கிறது ரெண்டாவது ஒவ்வொரு நாளும் எப்ப வரும்னு அவர் ரொம்ப ஆவலோட காத்துட்டு இருப்பாரு எந்த அளவுக்குன்னா இன்னைக்கு சுவாரஸ்யமா என்ன சமைச்சிருப்பாரு அப்படின்னு தான் ஆனா அவரோட சமையல்காரர் இருக்காரே அவரு பீர்க்கங்கா சுரக்கா பரங்கிக்கா கோவக்கா இவற்றைத்தான் சமைச்சு தருவாரு இப்படித்தான் ஒரு நாள் சாப்பிட்டுட்டு இருந்த போது கோபம் வந்து தட்ட வீசி அறிஞ்சிட்டு தன் சமையல்காரனை கூப்பிட்டு நாளைக்கு சுவையான வேற ஒரு பதார்த்தத்தை செஞ்சு எடுத்துட்டு வா இல்லனா உன்னை தூக்குல போட்டுருவேன்னு கோபமா சொன்னாரு சமையல்காரன் பாவம் பயந்து நடுங்கிய போயிட்டான் அவன் புது காய்கறிக்கு எங்க போவான் வேற எங்க நேர ஓடி போய் தெனாலிராமன் கிட்ட போய் எல்லாத்தையும் விழாவரியா சொல்லி அழுதுருக்கான் இதை கேட்ட தெனாலிராமன் அந்த சமையல்காரனுக்கு ஒரு யோசனை சொல்லி கொடுத்தார் அடுத்த நாள் பகல்ல ராஜா சாப்பிட வந்தார் சமையல்காரனை கூப்பிட்டார் இன்னைக்காவது ஏதும் சுவையா சமைச்சிருக்கியா இல்ல தூக்கு கைத்தை தயார் செய்ய சொல்லவான்னு கேட்டார் பயந்து நடுங்கிக்கிட்டே அந்த சமையல்காரன் உடனடியா தட்டை போட்டு அதுல ராஜாவுக்கு சூடான உணவை பரிமாறினான் தட்டுல புது காய் இருந்துச்சு ராஜாவும் படு உற்சாகமா கொஞ்சம் காயை எடுத்து சுவைச்சு பார்த்தாரு அடேங்கப்பா அருமையான காயா இருக்கே பீர்க்கங்காய மாதிரி சுவையே இல்லாமலும் இல்ல பரங்கிக்காய் மாதிரி இனிக்கல சமையல்காரன் அதில் கலந்திருந்த மசாலா பொருட்கள் காயிலே தன் விரல்களை நக்கி சுவைச்சு சாப்பிட்ட ராஜா அந்த சமையல்காரனை அழிச்சு இது என்ன காய் இதோட பேர் என்னன்னு கேட்டாரு தெனாலிராமன் சொல்லி கொடுத்தபடியே அவனும் பதில் சொன்னான் மகாராஜா இது மகுடம் தரித்த கத்தரி பிரபு உங்கள மாதிரியே இதுவும் காய்களுக்கு ராஜா

இன்னொரு வீட்ல பொரியலா செஞ்சாங்க ஒரு வீட்ல கத்திரிக்காய் சாம்பார்னா இன்னொரு வீட்ல கத்திரிக்காய் வாங்கி பார் ஒரே கத்திரிக்காயை எத்தனை விதமா தான் சமைக்க முடியும் மெல்ல மெல்ல ராஜாவுக்குமே சலிப்பு தட்ட ஆரம்பிச்சது ஒரு நாள் போனா மறுநாளும் கத்திரிக்காய் தான் ஒரு நாள் ராஜா தன் சமையல்காரனை கூப்பிட்டு நல்ல திட்டினார் யாரு உனக்கு சொன்னாங்க கத்திரிக்காயோட தலைமையில மகுடம் இருக்குன்னு இனிமேல் இந்த ராஜ்யத்தில் யாருமே கத்திரிக்காயை சாப்பிட நாளையில இருந்து மத்த எந்த காய வேணும்னாலும் சம ஆனா கத்திரிக்காயை மட்டும் சமைக்க கூடாதுன்னாரு உங்க ஆணைப்படியே பிரபுன்னு சொல்லி சமையல்காரன் நேரா தெனாலிராமன் கிட்ட போய் அவர் காலை பிடிச்சிட்டு மந்திரியாரே ரொம்ப நன்றி நீங்க தான் என் உசுரை காப்பாத்தி கொடுத்துருக்கீங்க உங்க தான் என்னால எந்த காய வேணும்னாலும் ராஜாவுக்கு சமைக்க முடிஞ்சிருக்குன்னா ராஜாவை சந்தோஷப்படுத்தாத மந்திரியும் ஒரு மந்திரியான்னு சிரிச்சுகிட்டே தெனாலிராமன் சொன்னாரு இந்த மாதிரி தான் தெனாலிராமன் கிருஷ்ணதேவராயர் பத்தின கதைகள் உருவாச்சு மக்களும் ஆர்வத்தோடு உங்களோட கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப துல்லியமா இருந்துச்சு இருந்துச்சு யதார்த்தமா இத சின்னவங்க பெரியவங்கன்னு எல்லாரும் கேட்டு ஞாபகம் வச்சுக்குவாங்க ரொம்ப அருமையா சொன்னீங்க இதுல சிறப்பான ஒரு எதேச்சிய நிகழ்வுன்னு சொன்னா நாட்டுல இப்போ ஊட்டச்சத்து மாதம் நடந்துகிட்டு இருக்கு உங்களோட கதையும் உணவை பத்தி தான் அமைஞ்சிருந்துச்சு உங்கள மாதிரியே இன்னும் பல பேர் இருக்காங்க நாம எப்படி நம்ம நாட்டோட புதிய தலைமுறையினருக்கு நம்ம மகத்தான மனிதர்கள் மகத்தான தாய்மார்கள் சகோதரிகளை பற்றி தெரிவிக்கலாம் கதைகள் மூலமா அவங்களோட நாம எப்படி இணைவது இந்த கதை சொல்லுதல் கலையை நாம எப்படி அதிகமா பிரச்சாரம் செய்வது இதை எப்படி மேலும் பிரபலப்படுத்துவது வீடுகள் தோறும் நல்ல கதைகள் சொல்லப்படணும் நல்ல கதைகளை குழந்தைகள் கேட்கணும் இப்படி செஞ்சா மக்கள் எல்லாருக்கும் பெரிய உபகாரமா இருக்கும் இப்படிப்பட்டதொரு சூழலை எப்படி ஏற்படுத்துவதுங்கிற எல்லாரும் இணைஞ்சு பணியாற்றணும் எல்லாரோட உரையாடினதும் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை அளிச்சது உங்க எல்லாருக்கும் என்னோட நல்வாழ்த்து கதைகள் வாயிலாக கலாச்சார தொடர் பெருக்க எவ்வாறு வளர்த்தெடுப்பது என்பதை இந்த சகோதரிகள் கூற கேட்டீர்கள் நான் இவர்களோடு உரையாடியது மிக நீண்டதாக இருந்தது ஆனால் மனதின் குரலுக்கு என ஒரு குறித்த கால அளவு இருப்பதால் காலத்தின் கட்டாயம் கருதி அவர்களுடனான எனது உரையாடல் முழுவதையும் நான் எனது நரேந்திர மோடி செயலியில் தரவேற்றம் செய்கிறேன் கதைகள் அனைத்தையும் கண்டிப்பாக நீங்கள் அதில் கேளுங்கள் அவற்றின் ஒரு சிறிய பகுதியை மட்டுமே நான் மனதின் குரலில் உங்களுக்கு அளித்திருக்கிறேன் குடும்பத்தில் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் கதைகளுக்காகவென்றே கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்கள் என்று நான் உங்களிடம் விண்ணப்பித்துக் கொள்கிறேன் மேலும் குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினரும் ஒவ்வொரு வாரமும் ஒரு விஷயத்தை தீர்மானம் செய்து கொண்டு எடுத்துக்காட்டாக கருணை புரிந்துணர்வு பராக்கிரமம் தியாகம் வீரம் என இப்படி ஏதாவது ஒரு உணர்வு ரசம் பற்றி தொடர்புடைய கதையை குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினரும் தேட வேண்டும் அனைவருமாக இணைந்து ஆளுக்கு ஒரு கதையை கூற வேண்டும் குடும்பத்தில் எத்தனை பெரிய கருவூலமே ஏற்பட்டுப் போகும் என்பதை நீங்களே பார்ப்பீர்கள் இது ஒரு ஆய்வு பணி அனைவரும் மிகவும் மகிழ்வார்கள் குடும்பத்தில் ஒரு புதிய உயிரோட்டம் புதிய சக்தி இதைப் இதைப்போலவே நாம் வேறு ஒரு செயலையும் செய்யலாம் கதை சொல்பவர்கள் அனைவரிடத்திலும் நான் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன் நாடு சுதந்திரமடைந்து எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவை கொண்டாட இருக்கிறோம் நமது கதைகளில் நாம் அடிமைப்பட்டு கிடந்த இருண்ட காலகட்டம் தொடர்பான உத்வேகம் அளிக்கும் சம்பவங்களை நீங்கள் உங்கள் கதைகள் வாயிலாக பரப்புரை செய்ய முடியுமா குறிப்பாக ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரையிலான அனைத்து சிறிய பெரிய சம்பவங்களை நமது புதிய தலைமுறையினருக்கு கதைகள் வாயிலாக அறிமுகப்படுத்தலாமே கதை சொல்லும் இந்த கலை தேசத்தை மேலும் பலமுடையதாக ஆக்கும் மேலும் அதிகம் பரப்ப வேண்டும் அவை இயல்பாகவே மாற வேண்டும் வாரங்கள் நாம் இந்த திசை நோக்கி பயணப்படுவோம் எனதருமை நாட்டு மக்களே நாம் இப்போது கதைகள் உலகத்திலிருந்து ஏழு கடல்கள் தாண்டி பயணிக்கலாம் இந்த குரலை கேளுங்கள் வணக்கம் சகோதர சகோதரிகளே என் பெயர் சேத்து தேம்பிக்க நாடான மாலியில வசிக்கிறேன் இந்தியாவோட மிகப்பெரிய சமய திருவிழாவான கும்பமேளாவில கலந்து கொள்ளக்கூடிய பெரிய பாக்கியம் எனக்கு கிடைச்சது இதை நான் ஒரு பெரிய கௌரவமான விஷயமா தான் பாக்குறேன் கும்பமேளாவுல பங்கெடுத்துக்கிட்டது எனக்கு ரொம்ப இந்திய நாட்டோட கலாச்சாரத்தை பார்த்து என்னால் நிறைய கத்துக்க முடிஞ்சது மீண்டும் ஒரு முறை இந்தியா வர்றதுக்கான சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஏன்னா நாங்க இந்தியா பத்தி மேலும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம் வணக்கம் சுவாரஸ்யமாக இருந்தது இல்லையா இவர்தான் தான் மாலி நாட்டை சேர்ந்த சேது தே இந்தியாவை விட்டு தொலைவில் மேற்கு ஆப்பிரிக்காவில் இருக்கும் நாலாபுரங்களிலும் நிலத்தால் சூழப்பட்ட ஒரு பெரிய நாடு சேது தேம்பேலே அவர்கள் மாலியின் கிடா ஒரு நகரத்தில் ஒரு பப்ளிக் பள்ளியில் ஆசிரியராக இருக்கிறார் குழந்தைகளுக்கு ஆங்கிலம் இசை மற்றும் ஓவியம் வரைதல் பயிற்றுவிக்கிறார் ஆனால் அவருக்கு மேலும் ஒரு அடையாளம் உண்டு மக்கள் அவரை மாலிநாட்டின் இந்திய பாபு என்று அழைக்கிறார்கள் அப்படி சொல்லும்போது அவர் மிகுந்த பெருமிதம் கொள்கிறார் ஒவ்வொரு ஞாயிறன்றும் பிற்பகலில் மாலிநாட்டில் ஒரு மணி நேரம் வரை வானொலியில் நிகழ்ச்சியை வழங்குகிறார் இந்த நிகழ்ச்சியின் பெயர் இந்தியன் ஃப்ரீக்வன்சி ஆன் பாலிவுட் சாங்ஸ் இதை இவர் கடந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளாக வழங்கி வருகிறார் இந்த நிகழ்ச்சியில் பிரெஞ்சு மொழியோடு கூடவே மாலி நாட்டின் வழக்கு மொழியான பம்பாராவிலும் தனது உரையை நிகழ்த்துகிறார் இதை பெரிய நாடக பாணியில் புரிகிறார் இந்தியாவிடம் அவர் மனதில் மிகப்பெரிய அன்பு இருக்கிறது இந்தியாவிடத்தில் அவர் மேலும் ஒரு காரணம் அவருடைய பிறந்த தினமும் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதிதான் சேது அவர்கள் மணி நேரம் கொண்ட நிகழ்ச்சியை ஒவ்வொரு ஞாயிறன்று இரவும் ஒன்பது மணிக்கு தொடங்குகிறார் இதில் அவர் பாலிவுட்டின் ஒரு முழு திரைப்பட கதையை பிரெஞ்சு மொழியிலும் பம்பாராவிலும் கூறுகிறார் சில வேளைகளில் ஒரு உணர்ச்சி பூர்வமான காட்சி பற்றி விவரிக்கும் வேளையில் இவரே கூட தனது நேயர்களோடு சேர்ந்து கண்ணீர் சிந்தவும் செய்கிறார் சேது அவர்களின் தந்தையார்தான் இவருக்கு இந்திய கலாச்சாரம் பற்றிய தகவல்களை அளித்தார் அவரது தந்தையார் திரைப்படம் திரையரங்கு ஆகியவற்றில் பணியாற்றி இருக்கிறார் அங்கே இந்திய திரைப்படங்களும் காட்சிப்படுத்தப்பட்டு வந்தன இந்த ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதியன்று அவர் ஹிந்தி மொழியில் ஒரு காணொளி வாயிலாக இந்திய மக்களுக்கு நாட்டின் சுதந்திர திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார் இன்று அவருடைய குழந்தைகள் இந்தியாவின் தேசிய எளிதாக பாடுகிறார்கள் சேது அவர்கள் கும்பமேளாவுக்கு வருகை புரிந்தபோது அவர் இடம் பெற்றிருந்த குழுவை நான் சந்திக்க நேர்ந்தது இந்தியாவின் பொருட்டு அவர் மனதில் இருந்த பாசம் நேசம் அன்பு ஆகியன உண்மையிலேயே கர்வம் கொள்ளச் செய்வதாக இருந்தன என் மனம் நிறை நாட்டு மக்களே யார் பூமியோடு திடமான தொடர்புடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் மிகப்பெரிய புயல்களிலும் அதே உறுதிப்பாட்டோடு விளங்குவார்கள் என்பது நாட்டில் நிலவும் ஒரு வழக்கு கொரோனாவின் இந்த கடினமான வேளையில் நமது விவசாயத் துறையில் நமது விவசாயிகள் இந்த வழக்கிற்கான உயிர்ப்புடைய எடுத்துக்காட்டுகள் இந்த சங்கட காலத்திலும் நமது நாட்டின் வேளாண் துறை தனது பலத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது நண்பர்களே நாட்டின் வேளாண் துறை நமது விவசாயிகள் நமது கிராமங்கள் ஆகியன தற்சார்பு பாரதத்தின் ஆதாரங்கள் இவை பலமாக விளங்கினால்தான் தற்சார்பு பாரதத்தின் அஸ்திவாரம் பலமானதாக அமையும் கடந்த சில காலமாகவே இந்த துறை சுயமாகவே பல தலைகளிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டது பல தவறான கருத்துக்களை தகர்க்க முயன்றிருக்கிறது என்னிடத்தில் பல விவசாயிகள் எழுதியிருக்கிறார்கள் விவசாயிகளின் சங்கங்களோடு நான் பேசியும் இருக்கிறேன் விவசாயத்தில் புதிய புதிய பரிமாணங்கள் ஏற்பட்டு வருகின்றன வேளாண்மையில் உருவாகி வரும் மாற்றங்கள் ஆகியன பற்றி அவர்கள் கூறுகிறார்கள் அவர்களும் மற்றவர்களும் கூறுவதையும் என் மனம் தெரிவிப்பதையும் இன்று மனதின் குரலில் நான் கூற இருக்கிறேன் ஹரியானாவின் மாவட்டத்தில் சகோதரர் ஒருவர் வசிக்கிறார் அவர் பெயர் கமர் சௌஹான் அவர்கள் தனது காய்கறிகளை சந்தைக்கு வெளியே விற்பதில் தனக்கு எத்தனை சிக்கல்கள் ஏற்பட்டன என்பதை அவர் தெரிவித்தார் அவர் தன் விளைபொருட்களை விற்றால் அவருடைய விளைபொருட்கள் மட்டுமல்லாமல் அவருடைய வண்டியும் கூட கைப்பற்றப்பட்டு விடும் என்று கூறினார் ஆனால் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் பழங்கள் மற்றும் காய்கறிகளை வேளாண் விளைபொருட்கள் சந்தைப்படுத்தும் குழு சட்டத்திலிருந்து அகற்றப்பட்ட பின்னர் அவருக்கும் சரி அக்கம் பக்கத்தில் இருந்த மற்ற விவசாயிகளுக்கும் பெரும் ஆதாயம் ஏற்பட்டதாக தெரிவித்தார் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் தனது கிராமத்தின் சக விவசாயிகளுடன் இணைந்து ஒரு விவசாய விளைபொருள் குழுவை நிறுவியிருக்கிறார் இன்று கிராமத்தின் விவசாயிகள் சோளம் ஆகியவற்றை பயிர் செய்கிறார்கள் அவர்களின் விளைபொருட்களை இன்று தில்லியின் ஆசாத் சந்தை பெரிய சில்லறை வியாபார சங்கிலி தொடர் மற்றும் ஐந்து நட்சத்திர ஹோட்டல் ஆகியவற்றில் அளித்து வரப்படுகிறது இன்று கிராமத்தில் விவசாயிகள் சோளம் மற்றும் பேபிகானை விளைவிக்கிறார்கள் ஏக்கருக்கு இரண்டரை லட்சத்திலிருந்து மூன்று லட்சம் ரூபாய் வரை ஒவ்வொரு ஆண்டும் சம்பாதிக்கிறார்கள் இதே கிராமத்தில் அறுபதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் வலை வீட்டை உருவாக்கி பாலி வீட்டை ஏற்படுத்தி தக்காளி வெள்ளரி சிம்லா மிளகாய் இவற்றின் பல வகைகளை விளைவிக்கிறார்கள் ஒவ்வொரு ஏக்கரிலும் ஒவ்வொரு ஆண்டும் பத்து முதல் பனிரெண்டு லட்சம் ரூபாய் வரை வருமானம் ஈட்டுகிறார்கள் இந்த விவசாயிகளிடத்திலே என்ன வித்தியாசம் தெரியுமா தங்களுடைய பழங்கள் காய்கறிகளை அவர்களால் எங்கு வேண்டுமானாலும் யாரிடத்தில் வேண்டுமானாலும் விற்கும் சக்தி இருக்கிறது இந்த சக்திதான் அவர்களின் முன்னேற்றத்துக்கான ஆதாரம் இந்த சக்தி தான் நாட்டின் பிற விவசாயிகளுக்கும் கிடைத்திருக்கிறது பழங்கள் காய்கறிகள் மட்டுமல்லாமல் தங்களுடைய வயல்களில் அவர்கள் பயிர் செய்யும் தானியங்கள் கோதுமை கடுகு கரும்பு ஆகியவற்றையும் தங்கள் விருப்பத்திற்கேற்ப எங்கே அதிக விலை கிடைக்கிறதோ அங்கே விற்க இப்போது அவர்களுக்கு சுதந்திரம் கிடைத்துவிட்டது நண்பர்களே மூன்று நான்கு ஆண்டுகள் முன்பாக மகாராஷ்டிரத்தில் பழங்கள் மற்றும் காய்கறிகளை வேளாண் பொருட்கள் சந்தைப்படுத்தும் குழுக்களின் வரையறையிலிருந்து விட்டார்கள் இந்த மாற்றம் எப்படி மகாராஷ்டிரத்தின் பழங்கள் மற்றும் காய்கறிகள் விளைவிக்கும் விவசாயிகளின் நிலையை மாற்றியது என்பதற்கான எடுத்துக்காட்டு ஸ்ரீ சுவாமி சமர்த் ஃபார்மர்ஸ் புரொடியூசர் கம்பெனி லிமிடெட் என்ற விவசாயிகளின் சங்கம் புனே மற்றும் மும்பையில் வாராந்திர சந்தையை விவசாயிகளே நடத்துகிறார்கள் இந்த சந்தைகளில் சுமார் எழுபது கிராமங்களின் நாலாயிரத்தி ஐநூறு விவசாயிகளின் உற்பத்தி பொருட்கள் நேரடியாக விற்கப்படுகின்றன இங்கே இடைத்தரகர்கள் யாரும் கிடையாது ஊரகப் பகுதி இளைஞர்கள் சந்தையில் விவசாய பொருட்கள் மற்றும் விற்பனை ஆகியவற்றில் நேரடியாக பங்கெடுக்கிறார்கள் இதன் நேரடி லாபம் விவசாயிகளுக்கு ஏற்படுகிறது கிராமங்களின் இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது மேலும் ஒரு எடுத்துக்காட்டு தமிழ்நாட்டின் தேனி மாவட்டத்தில் காண கிடைக்கிறது தமிழ்நாட்டின் வாழை சாகுபடியாளர்கள் கம்பெனி தான் ஒரு கம்பெனி உண்மையில் இது விவசாயிகள் இணைந்து ஏற்படுத்தியிருக்கும் ஒரு சங்கம் தான் அதிக நெகிழ்ச்சி தன்மையுடைய முறை இது அதுவும் ஐந்து ஆறு ஆண்டுகள் முன்பாகத்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த விவசாயிகள் சங்கம் பொது முடக்கத்தின் போது அருகிலே இருக்கும் கிராமங்களிலிருந்து பல நூறு மெட்ரிக் டன் அளவுடைய காய்கறிகள் பழங்கள் வாழை ஆகியவற்றை வாங்கி சென்னை மாநகரில் காய்கனிகளின் ஒரு காம்போ கிட்டை உருவாக்கினார்கள் சிந்தித்து பாருங்கள் எத்தனை இளைஞர்களுக்கு அவர்கள் வேலை வாய்ப்பை அளித்திருப்பார்கள் மேலும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் இடைத்தரகர்கள் இல்லாமையினால் விவசாயிகளுக்கும் ஆதாயம் நுகர்வோருக்கும் ஆதாயம் இதே போல லக்னோவிலும் ஒரு விவசாயிகளின் சங்கம் இருக்கிறது அவர்கள் இராதா ஃபார்மர் புரொடியூசர் என்று இதற்கு பெயரிட்டார்கள் இவர்களுமே கூட பொது முடக்கத்தின் போது விவசாயிகளின் வயல்களிலிருந்து நேரடியாக காய்கனிகளை வாங்கி நேரடியாகவே லக்னோவின் சந்தைகளில் விற்பனை செய்தார்கள் இடைத்தரகர்களிடமிருந்து விடுதலை விரும்பிய லாபம் ஆகியன ஒரு சேர கிடைத்தன நண்பர்களே குஜராத்தின் பனாஸ்காண்டாவின் ராம்புரா கிராமத்தில் இஸ்மாயில் பாய் என்ற ஒரு விவசாயியுடைய கதை மிக சுவாரஸ்யமானது இஸ்மாயில் பாய் விவசாயம் செய்ய விரும்பினார் ஆனால் இப்போது விவசாயத்தில் லாபம் கிடைக்காது என்ற பொதுவான கருத்து நிலவுவதால் அவருடைய குடும்பத்தாருக்கும் சற்றே கவலையாக இருந்தது இஸ்மாயில் பாயுடைய தந்தையும் விவசாயத்தில் ஈடுபட்டிருந்தார் ஆனால் பெரும்பாலும் அவருக்கு நஷ்டம்தான் ஏற்பட்டு வந்தது ஆகையால் தந்தையாருக்கும் கவலையாகவே இருந்தது ஆனால் குடும்பத்தாருடைய ஆட்சேபங்களை எல்லாம் பொருட்படுத்தாமல் இஸ்மாயில் பாய் தான் விவசாயம் செய்யப்போவதாய் தீர்மானம் செய்தார் விவசாயம் லாபகரமான தொழில் இல்லை என்ற நினைப்பையும் நிலையையும் போவதாக உறுதிப்பாடு கொண்டார் அவர் விவசாயத்தில் ஈடுபட்டு புதிய நூதனமான அணுகுமுறைகளை கையாண்டார் அவர் சொட்டுநீர் பாசனம் செய்தார் உருளை நடவு செய்தார் இன்று அவர் சாகுபடி செய்திருக்கும் கிழங்குகள் ஒரு அடையாளமாகவே மாறியிருக்கின்றன மிகச்சிறந்த தரம் வாய்ந்த உருளைக்கிழங்குகளை அவர் பயிர் செய்து வருகிறார் இஸ்மாயில் பாய் தனது உருளைக்கிழங்குகளை நேரடியாகவே பெரிய பெரிய நிறுவனங்களிடம் விற்கிறார் இடைத்தரகர்கள் என்ற பேச்சுக்கே இடமில்லை இதன் விளைவாக நல்ல லாபம் ஈட்டி வருகிறார் இப்போது அவர் தன்னுடைய தந்தையின் அனைத்து கடன்களையும் அடைத்து விட்டார் ஒரு மிகப்பெரிய விஷயம் தெரியுமா இஸ்மாயில் பாய் இன்று தனது பகுதியில் பல நூற்றுக்கணக்கான விவசாயிகளுக்கும் உதவி புரிந்து வருகிறார் அவரது வாழ்க்கை இன்று போனது நண்பர்களே இன்றைய தேதியில் வேளாண்மையில் நாம் எத்தனை புதிய புதுமைகளை புகுத்த முடியுமோ அந்த அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும் இந்த புதுமைகளில் புதிய புதிய வழிமுறைகள் புதிய கண்டுபிடிப்புகள் ஆகியனவும் அடங்கும் மணிப்பூரில் வசிக்கும் சாந்தி அவர்கள் ஒரு புதிய கண்டுபிடிப்பை புகுத்தியதால் அதிகம் பேசப்பட்டு வருகிறார் அவர் தாமரை தண்டிலிருந்து நாரினை ஏற்படுத்தும் ஒரு ஸ்டார்ட் அப்பை ஏற்படுத்தினார் இன்று அவருடைய நூதனம் தாமரை விளைச்சல் மற்றும் துணிகளில் ஒரு பெரிய பாதையை ஒரு புதிய பாதையை வகுத்துக் கொடுத்திருக்கிறது எனதருமை நாட்டு மக்களே நான் உங்களுக்கு கடந்த காலத்திலிருந்து ஒரு விஷயத்தை மேல் நினைவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன் நூற்றி ஒரு ஆண்டு பழமையான விஷயம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் ஆட்சி ஜலியாவாலாபாகில் அப்பாவி மக்களை படுகொலை செய்தது இந்த படுகொலைக்கு பிறகு பனிரண்டு வயதான ஒரு சிறுவன் அந்த சம்பவ இடத்திற்கு சென்றான் அவன் குதூகலமும் குழந்தைத்தனமும் நிறைந்த சிறுவன் என்றாலும் அவன் ஜலியாவாலா பாகிலே பார்த்தவை அவன் சிந்தையை உலுக்கியது அவன் பேச்சற்று போனான் எப்படி ஒருவரால் இத்தனை கருணையே இல்லாமல் கொலை புரிய முடியும் என்ற விஷயம் அவன் கற்பனைக்கு எட்டாத ஒன்றாக இருந்தது அந்த குழந்தைத்தனமே உருவான அந்த சிறுவன் மனதில் சீற்ற புயல் உருக்கொண்டது அதே ஜலியா பாகில் அவர் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக போரிடுவது என்ற சபதம் ஏற்றார் நான் யாரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பது உங்களுக்கு புரிகிறதா உயிர் தியாகம் புரிந்த வீரர் பகத்சிங் பற்றித்தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் ஆம் தியாகி பகத்சிங்கின் பிறந்த தினம் நாளை செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி கொண்டாடவிருக்கிறோம் நாட்டு மக்கள் அனைவருடனும் இணைந்து வீரம் மற்றும் சாகசத்தின் அடையாளமாக விளங்கும் தியாகி பகத்சிங்கிற்கு நான் அஞ்சலி செலுத்துகிறேன் உலகின் பெரும் பகுதியில் ஆட்சி செலுத்தி வந்தவர்கள் அவர்களுடைய ஆட்சியில் சூரியன் அஸ்தமிப்பதே இல்லை என்று சொல்லப்பட்டு வந்தவர்கள் இத்தனை மகத்தான பலம் படைத்தவர்களின் எதேச்சாதிகாரத்தை வெறும் ஒரு இருபத்தி மூன்று வயது நிரம்பிய இளைஞன் குலை நடுங்கச் செய்துவிட்டான் என்பதை உங்களால் சற்றேனும் கற்பனை செய்து பார்க்க முடியுமா தியாகி பகத்சிங் பராக்கிரமம் நிறைந்தவர் மட்டுமல்ல அவர் மெத்த கற்றவர் சிந்தனையாளரும் கூட பற்றி சற்றும் கவலையே படாமல் பகத்சிங் அவர்களும் ஏனைய பல புரட்சியாளர் சகாக்களும் புரிந்த சாகச செயல்கள் நாட்டின் விடுதலைக்கு மிகப்பெரியதொரு பங்களிப்பை அளித்தன தியாகி வீரன் பகத்சிங்கின் வாழ்க்கையிலிருந்து மேலும் ஒரு அருமையான பக்கம் அவர் குழுவாக பணியாற்றுவதன் மகத்துவத்தை மிகச்சிறப்பாக புரிந்திருந்தார் லாலா லாஜ்பத் ராய் அவர்களிடத்தில் இவருக்கு இருந்து அர்ப்பணிப்பாகட்டும் சந்திரசேகர் ஆசாத் சுக்தேவ் ராஜ்குரு ஆகிய புரட்சியாளர்களுடன் இவருக்கு இருந்த அணுக்கமாகட்டும் தனிப்பட்ட கௌரவம் என்பதே இவருக்கு ஒரு பெரிய விஷயமாக எப்போதும் இருந்ததில்லை அவர் வாழ்ந்த காலம் முழுவதும் ஒரே இலக்கு ஒரே லட்சியத்தின் பொருட்டே வாழ்ந்தார் இதை முன்னிட்டே உயிர் தியாகமும் புரிந்தார் அவருடைய பெரு லட்சியம் அநியாயம் புரிந்து வந்த ஆங்கிலேய குடுங்கோல் ஆட்சியிலிருந்து தான் நான் நமோ செயலியில் ஹைதராபாதின் அஜய் எஸ் ஜி அவர்களின் ஒரு கருத்தைப் படித்தேன் இன்றைய இளைஞர்களால் எப்படி பகத்சிங்காக மாற முடியும் என்று அஜய் அவர்கள் கருத்து தெரிவித்திருந்தார்கள் நம்மால் பகத்சிங் அவர்களைப் போல ஆக முடிகிறதோ இல்லையோ ஆனால் பகத்சிங்கைப் போல தேசப்பற்று தேசத்திற்காக ஏதோ ஒன்றை சாதித்து காட்டுவது என்ற தீபத்தை நாம் தியாகி பகத்சிங்கிற்கு இதுவே நாம் அளிக்கும் மிகப்பெரிய ஸ்ரத்தாஞ்சலிகளாக இருக்க முடியும் முன்பாக கிட்டத்தட்ட இதே சமயத்தில்தான் துல்லிய தாக்குதல் நடந்த போது உலகம் நமது இளைஞர்களின் சாகசம் வீரம் அச்சமின்மை ஆகியவற்றை பார்த்தது நமது வீரம் நிறை இராணுவத்தினர் ஒரு மிகப்பெரிய நோக்கத்தை லட்சியமாக கொண்டிருந்தார்கள் என்ன விலை கொடுத்தேனும் இந்திய தாயின் கௌரவத்தையும் நன்மதிப்பையும் காப்பது என்பதே அது அவர்கள் தங்களுடைய உயிர்களைப் பற்றி சற்றேனும் கவலைப்படாமல் தங்களுடைய கடமை பாதையிலிருந்து கொஞ்சமும் விலகாது முன்னேறினார்கள் அவர்கள் எப்படிப்பட்ட வெற்றியை ஏற்றினார்கள் என்பதை நீங்களே பார்த்தீர்கள் பாரத அன்னைக்கு பெருமை சேர்த்தார்கள் இனிய நாட்டு மக்களே இனிவரும் நாட்களில் நாட்டு மக்களான நாம் அனைவரும் பல மகத்தானவர்களை நினைத்துப் பார்ப்போம் அவர்கள் இந்தியாவைப் படைக்க என்றும் அழிக்க முடியாத பங்களிப்பை அளித்துச் சென்றிருக்கிறார்கள் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதியானது நம் அனைவருக்கும் பவித்திரமான கருத்தூக்கம் அளிக்கவல்ல ஒரு நாள் இந்த நாள் என்றுதான் இந்திய அன்னையின் இரண்டு சத்புத்திரர்களான அண்ணல் காந்தியடிகள் லால் பகாதூர் சாஸ்திரி ஆகியவர்களை நினைவில் கொள்ளும் தினம் வணக்கத்திற்குரிய அண்ணலின் சிந்தனைகளும் ஆதர்சங்களும் முந்தைய காலத்தை விடையாக இருக்கின்றன அண்ணலின் பொருளாதார கருத்துக்களின் உணர்வினை நாம் பற்றிக் கொண்டிருந்தால் புரிந்து கொண்டிருந்தால் அந்த பாதையில் பயணப்பட்டிருந்தால் இன்று தற்சார்பு பாரத இயக்கத்திற்கான தேவையே ஏற்பட்டிருக்காது காந்தியடிகளின் பொருளாதார சிந்தனையில் பாரதத்தின் நாடி நரம்புகளைப் பற்றிய புரிதல் இருந்தது அதில் பாரதத்தின் மனம் கவிழ்ந்தது நமது அனைத்து செயல்களும் பரம ஏழைக்கும் நலன் ஏற்படுத்துவனவாக இருக்க வேண்டும் என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அண்ணலின் வாழ்க்கை நமக்கு நினைவூட்டுகிறது அதே நேரத்தில் சாஸ்திரி அவர்களின் வாழ்க்கை பணிவு மற்றும் எளிமை பற்றிய செய்தியை நமக்களித்து செல்லுகிறது அக்டோபர் மாதம் பதினோராம் தேதி என்பது நமக்கெல்லாம் மிகவும் விசேஷம் நிறைந்த ஒன்றாகும் இதே நாளன்றுதான் பாரத் ரத்னா லோக் நாயக் ஜெயபிரகாஷ் அவர்களை அவர்களுடைய பிறந்த நாளன்று நாம் நினைவில் இருத்துகிறோம் ஜேபி அவர்கள் நமது ஜனநாயக விழுமியங்களை காக்க முதன்மையான பங்கு பணியாற்றி இருக்கிறார் பாரத் ரத்னா நானாஜி தேஷ்முக் அவர்களையும் இந்த அக்டோபர் மாதம் பதினோராம் தேதி என்று நினைவு கூறுகிறோம் நானாஜி தேஷ்முக் ஜெயபிரகாஷ் நாராயண் ஆகியோர் மிகவும் நெருங்கிய நண்பர்கள் ஜேபி அவர்கள் ஊழலுக்கு எதிராக போரிட்டு வந்தபோது பட்னாவில் அவர் மீது கொலைவெரி தாக்குதல் கட்டவிழ்த்து விடப்பட்டது அப்போது நானாஜி தேஷ்முக் அவர்கள் அந்த தாக்குதலை மீது வாங்கிக் கொண்டார் இந்த தாக்குதல் காரணமாக நானாஜிக்கு கணிசமான காயம் ஏற்பட்டாலும் ஜே அவர்களை காப்பாற்றுவதில் அவர் வெற்றி பெற்றார் வரும் அக்டோபர் மாதம் பனிரெண்டாம் தேதியன்று ராஜ்மாதா விஜயராஜே சிந்தியா அவர்களின் பிறந்த நாளாகும் அவர் தனது வாழ்க்கை முழுவதையும் மக்களின் சேவைக்கு அர்ப்பணித்திருந்தார் ஒரு ராஜ குடும்பத்தில் பிறந்த அவரிடத்தில் செல்வம் சக்தி சாதனங்கள் என எந்த ஒரு குறைவுமே கிடையாது ஆனாலும் கூட அவர் தனது வாழ்க்கையை ஒரு அன்னையைப் போல தாய்மை உணர்வோடு மக்கள் சேவையில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டார் மிகவும் தாராள மனப்பான்மை கொண்டவர் அவர் இந்த அக்டோபர் மாதம் பனிரெண்டாம் தேதியன்று அவருடைய நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்கள் நிறைவடையவிருக்கின்றன மேலும் இன்று நான் ராஜ்மாதா மாதா அவர்களை பற்றி பேசும் வேளையில் பூர்வமான ஒரு சம்பவம் என் நினைவுக்கு வருகிறது இணைந்து பல ஆண்டுகள் பணியாற்றும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது பல சம்பவங்களைச் சொல்லலாம் ஆனால் இன்று ஒரு சம்பவத்தை நான் கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீரம் வரை நாங்கள் ஒரு ஏகதா யாத்திரையை மேற்கொண்டோம் டாக்டர் முரளி மனோகர் ஜோஷி அவர்களின் தலைமையில் இந்த யாத்திரை நடந்து வந்தது டிசம்பர் ஜனவரி மாதங்கள் குளிர் அதிகம் இருப்பவை நாங்கள் இரவில் சுமார் பனிரெண்டு ஒரு மணி வாக்கில் மத்திய பிரதேசத்தின் குவாலியர் அருகே உள்ள ஷிவ்புரியை வந்தடைந்தோம் காலையிலிருந்து பயணப்படுவதால் களைப்பு நீங்க தங்குமிடம் வந்து குளித்து இளைப்பார்வது அடுத்த நாள் பயணத்துக்கான ஏற்பாடுகளை செய்வது எங்கள் வழக்கம் சுமார் இரண்டு மணி அளவில் நான் குளித்து துணி துவைத்த பின்னர் தூங்க தயாராகிக் கொண்டிருந்தேன் அப்போது வாயிற்கதவு தட்டப்பட்டது நான் கதவைத் திறந்து பார்த்தால் அங்கே ராஜ்மாதா சாஹிப் நின்று கொண்டிருந்தார் விரைக்க வைக்கும் குளிர்காலம் நான் ராஜ்மாதா சாஹிப்பை பார்த்தவுடன் திகைத்து போனேன் அன்னைக்கு வணக்கம் தெரிவித்து அம்மா நடுநிசியில் ஏன் அம்மா வந்தீர்கள் என்று கேட்டேன் அதற்கு அவர் இல்லை மகனே முதலில் இந்த சூடான பாலை பருகு பிறகு உறங்கச் செல் என்றார்கள் மஞ்சள் பொடி கலந்த பாலை தானே கொண்டு வந்திருந்தார்கள் ஆனால் அடுத்த நாள் காலையில்தான் தெரிந்தது அவர் எனக்கு மட்டுமல்ல எங்கள் யாத்திரையில் இருந்த முப்பது நாற்பது பேர்களுக்கும் அதில் இருந்த ஓட்டுநர்களுக்கும் தன்னார்வலர்களுக்கும் என அனைவரின் அறைகளுக்கும் சென்று தானே இரவு இரண்டு மணிக்கு பால் அளித்திருக்கிறார் அத்தகைய அன்னையின் அன்பை என்னால் எவ்வாறு மறக்க முடியும் அன்னையின் அன்பு என்றால் என்ன தாய்மை உணர்வு என்றால் என்ன என்பதை இந்தச் சம்பவம் எனக்கு உணர வைத்தது இப்படிப்பட்ட மகத்தான மாணிக்கங்களும் நமது பூமியை தங்களுடைய தியாகத்தாலும் தவத்தாலும் வளப்படுத்தி இருக்கிறார்கள் என்பது நாம் எல்லோரும் அடைந்திருக்கும் பெரும் பாக்கியம் நாம் அனைவரும் இணைந்து இப்படிப்பட்ட மாமனிதர்களுக்கு பெருமிதம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாரதத்தை நிர்மாணிப்போம் அந்த பாரதத்தில் அவர்கள் கண்ட கனவுகளை நமது மன உறுதியால் நனவாக்குவோம் வாருங்கள் எனதருமை நாட்டு மக்களே கொரோனா பீடித்திருக்கும் இந்த காலகட்டத்தில் நான் மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன் கண்டிப்பாக முகக்கவசம் அணியுங்கள் முகக்கவசம் அணியாமல் எங்கும் செல்லாதீர்கள் ஒரு மீட்டர் இடைவெளி என்ற விதிமுறை உங்களை மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தாரையும் காக்க வல்லது இந்த சில விதிமுறைகள் இந்த கொரோனாவுக்கு எதிரான போரில் நம்பசம் இருக்கும் ஆயுதங்கள் இவையே குடிமக்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையையும் பலப்படுத்தும் பலமான கருவிகள் மேலும் ஒரு விஷயத்தை நாம் மறந்து விடக்கூடாது மருந்து கண்டுபிடிக்கப்படாத வரை நாம் நமது செயல்பாடுகளில் தளர்ச்சியை காட்டக்கூடாது நீங்களும் ஆரோக்கியமாக இருங்கள் உங்கள் குடும்பத்தாரும் ஆரோக்கியமாக இருக்கட்டும் என்ற இந்த நல்விருப்பங்களை தெரிவித்து பல நன்றிகளை அளிக்கிறேன் வணக்கம்